என்னன்னா சார் வந்து எல்லா இடத்துக்கும் போக வேண்டியது இருக்குல்ல தமிழ்நாடு ஃபுல்லா, அதனால கூட்டணிக்காக பிரச்சாரத்துக்கு போக வேண்டியது இருக்கு. அதனால அவர் அந்த கேப்ல நீ போய் எல்லாரையும் பார்த்து நீ பாரு அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அதனாலதான் நான் எல்லாரையும் பார்க்க வந்தேன். ஆனா அவர் இன்னைக்கு சொல்றதுக்கு நான் என்ன பதில் சொல்ல முடியும்? அவர் என்னுடைய கணவருடைய முன்னாடியெல்லாம் அவர் நண்பரா இருந்தவர், எனக்கும் சகோதரனா தான் நான் நினைச்சிட்டு இருந்தேன். பட் அவரு வந்து எங்களை நான் சகோதரனா தான் நினைச்சிட்டு இருந்தேன். அவர் எப்படி நினைக்கிறாருன்னு தெரியாதுல்ல. அதனால இப்ப அரசியல் ரீதியா எது வேணாலும் பேசலாம். அது மக்களை பார்த்தாலே தெரியுதுல்ல. இப்ப நீங்க வந்தீங்கல்ல ஒரே ஃபர்ஸ்ட் ஸ்பாட்ல நீங்க பாக்குறீங்கல்ல, அதுதான் பதில். அதான பதில். அவங்க எல்லாம் எப்படி பேசுறாங்க, நான் அதெல்லாம் பாக்கவே இல்லைங்க. ஏன்னா எனக்கு இது இதுல போறதுக்கே நான் பயந்து பயந்து போனேன். ஏன்னா இவங்க எல்லாரையும் பொது வெளியில பாத்து பேசணுமே அப்படின்னு. அதனால நான் அவரு பேசுறதுக்கு நான் என்ன பதில் சொல்ல முடியும்? இதெல்லாம் என் கணவர் தான் பேச முடியும். நான் போறது என் கணவருக்காக, மக்களை பார்த்து கேட்கறதுக்காக, வாக்கு கேட்கறதுக்காக போறேன். அவர் சொன்னதுனால நான் போறேன். ரொம்ப நல்லா இருக்கு. நான் அவரோட ஒரு அஞ்சாறு நாள் பிரச்சாரத்துக்கு போயிருந்தேன். அப்ப பாத்தீங்கன்னா மக்கள் ரொம்ப வரவேற்பு கொடுத்தாங்க, மக்கள் ரொம்ப பிரியமா இருக்காங்க. அவங்க வந்து நீங்க வரணும்ன்றது எதிர்பார்த்து சொல்றாங்க. குக்கர்ல தான் ஓட்டு போடுவோன்றது அவருக்கிட்டே சொல்றாங்க. அவர் அதை பார்த்த உடனே குக்கர்ல தான் எங்க ஓட்டு அப்படின்னு சொல்றாங்க. அதனால நிச்சயமா அமோக வெற்றி பெறுவோம். நான் அதிக வாக்கு வித்தியாசத்துல வெற்றி பெறுவோன்ற நம்பிக்கை இருக்கு. இல்ல இல்ல அரசியல் இல்ல இல்ல, நான் அரசியல் இறங்கிறதுக்காக வரல. என் கணவருக்காக மட்டும்தான் இப்ப வந்து அவங்களெல்லாம் சந்திக்க வந்திருக்கேன். ஏற்கனவே பழக்கப்பட்ட ஊர் இல்லையா அது, அதனால சந்திக்க வந்திருக்கேன்.